कंपल तूक तम நான் இதுவரை செய்து வெற்றி பெற்ற எல்லா துறைகளிலும் மாபெரும் சரித்திர நாயகர்கள் அவர்களிடம் படித்திருக்கிறேன் நான் அவர்களை தொட்டு பார்த்திருக்கிறேன் எந்த சுயநலமும் இல்லாமல் அடுத்த பதவி எனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்களை நெருங்காமல் அன்பினால் அவர்களை நெருங்கி வந்தான் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நிறைய அறிவு கிடைத்தது அதை வைத்துக்கொண்டு தமிழகத்தை சீரமைப்போம் என்ற தைரியமான ஒரு குரலுடன் இங்கே வந்திருக்கிறேன் எனது நேர்மை மட்டும் போதுமானது அல்ல உங்கள் நேர்மையும் அதில் பங்களிக்க வேண்டும் தமிழகத்தை சீரமைக்க வேண்டும் என்றால் அந்த நேர்மை என் வரையில் நின்றுவிடக்கூடாது உங்களும் வரையில் அது பிரவகிக்க வேண்டும் அது என்ன கேட்பேன் நாங்க நேர்மையா இருக்கணும் சொல்றீங்களான்னு நீங்க நேர்மையானவர்கள் தான் அதற்கான உதாரணத்தை சொல்லுகிறேன் இங்க யாரும் பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு வரல யாரையும் போலீஸ் வேன்ல ஏத்தி கொண்டு வந்து இங்க இறக்கல இது அன்பால் கூடிய கூட்டம் நிஜமாகவே நாளையை தமிழகத்தை நாளையை நமதாக்க தமிழகத்தை சீரமைக்க கூடிய கூட்டம் இது இதில் ஒரு பகுதி வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் நம்முடைய உத்வேகத்தை பார்த்து உணர்வுகளை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் மனம் திருந்தி தமிழகத்தை சீரமைக்கும் பணியில் கைகோர்ப்பார்கள் என்று நம்புகிறேன் நான் வந்து அதாவது என்ன பார்த்த பிஜேபி டீம்னு சொல்றாங்க பி டீம்னு சொல்றாங்க எனக்கு இருந்த கோபத்தை இத்தனை நாள் அடக்கிட்டு இருந்தேன் இன்னும் 30 சொச்ச நாள் தான் இருக்கு அதனால இன்னைக்கு சொல்றேன் அதாவது ஒரு மாபெரும் தேசிய கட்சி அவர்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் பிஜேபியுடைய மனக்கோட்டை அதாவது காங்கிரஸ் ஒரு கட்சியை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று பல மேடைகளில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது அதே காங்கிரசுக்கு போதிய இடங்களை கொடுத்து அவர்களை கௌரவிக்காமல் அவர்கள் இடத்தை குறைப்பவர்கள் பிஜேபிக்கு பி டீமா இல்லையா அப்ப அப்படிப்பட்டவர்கள் என்ன பார்த்து பி டீம் நாளைக்கு பாருங்க ஜெயம் எங்க இருக்கிறதோ அந்த பக்கம் இவர்கள் துண்டை மாற்றி தோளில் போட்டு கொண்டு போவார்கள் கொள்கை வேட்டி மாறி பதவி துண்டு மாறி என்று சொன்ன அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார்கள் இவர்களுக்கு எல்லாமே பதவியும் பணமும் தான் அடுத்த தலைவருக்கான வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அதை அவர்கள் செய்து கொண்டிருக்க நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டுமா அடுத்த தலைமுறையை பற்றி நீங்களும் யோசிக்க வேண்டும் அதுதான் முக்கியமான தலைமுறை தாத்தா மகன் பேரன் என்பது தலைமுறை இல்ல தமிழகமே அப்படி யோசிக்க வேண்டும் நாளைய தலைமுறையை பற்றி யோசிக்க வேண்டும் அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்க வேண்டும் எனது இளைஞர்கள் வேலை தேடி அலையாமல் வேலை அவர்களை தேடி வர வேண்டும் அதற்கான திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம்
நன்றி, வணக்கம்.